என்னோட சேனல்ல இதுக்கு முன்னாடி கூகுள் ஆட்சன்ஸ் மூலமா மணி மேக் பண்றது எப்படி, அப்புறம் பிளாக் ஸ்டார்ட் பண்ணி அது மூலமா நம்ம வந்து இன்கம் ஜென்ரேட் பண்றது அப்படின்னு நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த வீடியோஸ்க்கு இன்னும் வரைக்கும் எனக்கு கமெண்ட் வந்துட்டு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்குறது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு யூடியூப்ல கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்புறம் பர்சனல் நம்பருக்கும் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கால் பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க, எனக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கி கொடுங்க ஃபார் பிளாக்குக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் எதுக்காண்டி மேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் வந்து அதை பற்றி இன்னும் நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. என்ன, நான் ஆக்சுவலாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ண மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 3 இயர்ஸ் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிளாக்கோட ஆட்சன்ஸ் இன்கம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து அப்படியே பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் இப்போ யூடியூப் தான் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடி தான் எல்லாரும் என்ன பண்ணிட்டுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நியூஸ் தேவை அப்படின்னா வந்து அவங்க அதுக்கு வந்து பிளாக்கை விசிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து யூடியூப் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப் பக்கம் போக ஆரம்பிச்சு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் இப்போ ஒரு ரீசெண்டாக இப்போ ஒரு 3 இயர்ஸ் கூட வேண்டாம், இப்போ ரீசெண்டாக 1 இயரே எடுத்துக்கோங்க. ஸோ சேட் ஜிபிடி வந்ததுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக்குக்கு இருந்த கொஞ்சம் சான்ஸ் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் வந்தக்கப்புறம் பிளாக்கு அப்படியே குறைஞ்சிருச்சு. பட் கொஞ்சம் சர்டன் பீப்புள் பிளாக் யூஸ் பண்ணிட்டு தான், பட் அவங்களும் இப்போ எங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா, சேட் ஜிபி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நானே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வந்து இப்போ டோஸ்ட் கோட் ஏதாவது கோடு வந்து எனக்கு ஃப்ளட்டரில் எனக்கு தேவை இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, கூகுளில் கேட்பேன். பட் நான் கூகுளில் கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எதில் கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, சேட் ஜிபியில் நான் கேட்டுறேன். சேட் ஜிபியில் கேட்கும்போது எனக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எக்ஸாக்டாக ஒரு ஆன்சர் கிடச்சிது, வித் ப்ராப்பர் எக்ஸாம்பிளோட ப்ராப்பர் டெஃபினிஷனோட கிடச்சிருது. அப்போது வந்து நான் கூகுள் சைடுக்கு நான் போக வேண்டிய தேவை எனக்கு இல்லை. அப்போ வந்து இதே கூட வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் டோஸ் கோடின் ஃப்ளட்டர்னு போட்டிருக்கேன். இப்போ இதே கூட வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கூகுள் அடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா, நான் கூகுள் ஏதோ ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுவேன். அப்போ இது ஒரு பிளாக் இந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து எனக்கு இந்த கூகுள் சைடு எனக்கு போக வேண்டிய தேவை இல்லாமல் நான் என்ன பண்ணிடுறேன்னு பார்த்தீங்கன்னா, சேட் ஜிபிடியில் என்னோடய ரெக்யூர்மெண்ட்ஸை வந்து நான் கேட்டு நான் அங்கேயே முடிச்சிடுறேன். ஒன்று நான் சேட் ஜிபிடியில் கேட்குறேன், அப்படின்னா நான் யூடியூப்பில் கேட்குறேன். இந்த ரெண்டுலேயே நான் ஏதாவது ஒரு இதில் என்ன பண்ணேன், நான் மட்டும் கேட்குறது இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஹியூமன் பீங் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேட் ஜிபிடி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேட் ஜிபிடி வந்து அந்த அளவுக்கு பாப்புலர் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் இன்னும் வந்து பிளாக் மூலமாக காசு மேக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் புதுசாக பிளாக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கரியராக உங்களுக்கு அமையாது. பிளாக் வந்து இப்போ அவுடேட்டடாக ஆயிடுச்சு. பிளாக் வந்து இனிமேல் நீங்கள் பிளாக்கை நம்பி ஒரு இன்கம் ஆஃப் சோர்ஸை நீங்கள் நம்பி அதை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்பார்த்த இன்கம் வராது. அது வந்து 95% வந்து சான்ஸ் ரொம்ப கம்மி தான். மேபி ஒரு 5%னா உங்களுக்கு ரொம்ப 5%னா சான்ஸ் இருக்குது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப எஸ்இஓ பண்ணணும், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக்கில் வந்து சான்ஸ் கிடைக்கும். அதனால் இந்த வீடியோ மேக் பண்ண மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் புதுசாக பிளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்த பிளானை வந்து நீங்கள் குவிட் பண்ணிடலாம். என்னை பொறுத்திருக்கு நான் வந்து நெகட்டிவாக பேசுறது கிடையாது, பட் வந்து நடைமுறை அதுதான். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா பிளாக்ல வந்து முன்னாடிலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 7-8 டாலர் வந்துட்டுருக்கும். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா 1 டாலர் கூட வர மாட்டேங்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக்ல டிராஃபிக்கும் குறைஞ்சிருச்சு, ப்ளஸ் வந்து கூகுள் சைட்லேருந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சிட்டாங்க. வென் கம்பேர்ட் டு த யூடியூப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இன்கம் நிறைய வரும். பட் அதுவே பார்த்தீங்கன்னா பிளாக்ல வந்து அந்த மாதிரி கிடையாது. அதனால் எண்ட் ஆஃப் த வீடியோ நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளாக் வந்து ஒரு கரியராக ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சி ஒரு சைடு இன்கமோ ஒரு பார்ட் டைம் ஜாபாக நீங்கள் மாதிரி பிளான் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அது உங்களுக்கு கொடுக்காது. இது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஒப்பீனியன் இருக்கலாம். சிலவங்க வந்து இல்லை பிளாக் மூலமாக நிறைய இன்கம் ஜென்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க, ஜென்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிளாக் மூலமாக நான் பண்ணவே இல்லைன்னு சொல்ல வரல, பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக எஸ்இஓவில் ரொம்ப பெரிய லெவலில் பண்ணி அவங்க ஆல்ரெடி ஃபீல்டில் இயர்ஸ் கணக்கில் இருப்பாங்க. புதுசாக யாரும் இருக்க மாட்டாங்க, இதுக்கு முன்னாடி ஃபீல்டில் நிறைய பேர் இருப்பாங்க அந்த இதில். அப்படிப்பட்டவங்க இன்னும் வந்து மேக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் புதுசாக நீங்கள் வந்து கரியரை ஸ்டார்ட் பண்ணுறது ஃபார் தமிழ்நாடு பீப்புள்ஸ்க்காக நான் அதை மெசேஜ் சொல்கிறேன். இப்போ வேறு உள்ள இங்கிலீஷில் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா எஸ்இஓ நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த டொமைன் நல்லா நாலேஜ் இருக்கும். பட் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி நம்ம இதில் உள்ளவங்களுக்கு நாலேஜ் நான் இல்லைன்னு சொல்ல வரல, பட் அவங்களுக்கு அதில் அவ்வளோ அவேர்னஸ் இருக்காது, அவ்வளோ ஸ்ட்ராட்டஜிலாம் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட மாட்டாங்க, கரெக்டான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட மாட்டாங்க எஸ்இஓவில். அதனால் வந்து உங்களுக்கு சப்போஸ் பிளாக்ல நீங்கள் ஒரு பெரிய லெவலில் பண்ணலாம்னு நினச்சி நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் யோசிச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு அலர்ட் மாதிரி நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ.